தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு ஒன்றிய ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசுக்கு எதிராக ஒரு எதிர்ப்பு அலை என்பது வீரியமாக வீச்சோடு வீசுகிறது என்றே நான் நினைக்கிறேன். ஏனென்றால் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் என்ன செய்தோம், இப்போ சமீபத்தில் கூட என் மண் என் மக்கள் என்கிற பெயரில் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு பாத யாத்திரையை நடத்தினார். அப்போது நான் கூட சொன்னேன், என் மண் என் மக்கள் என்றால் மக்கள் வாயிலே மண்ணள்ளி போட்டதை தவிர பாஜக என்ன செய்தது, தமிழ்நாட்டுக்கு பாஜக என்ன செய்தது என்கிற கேள்வி எடுக்கிற பொழுது தமிழ்நாட்டை வைத்து செய்ததை தவிர ஒன்றிய அரசு எதுவுமே செய்யவில்லை. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று பாஜக அறிவித்தவுடன் விழுந்தடித்து ஓடிக்கொண்டு அதை ஆதரித்து அறிக்கை விட்டார். இதே அதிமுக 2018-19 இதே மாதிரி ஒரு யோசனையை பாஜக அப்போது முன்வைத்தது. அப்போது அதிமுக இது சரியல்ல, ஜனநாயகத்துக்கு எதிரானது என்று சொன்னார்கள். ஏனென்றால் அப்பொழுது அதிமுக தமிழ்நாட்டினுடைய ஆட்சி பொறுப்பிலே இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் அதனுடைய கடைசி காலத்தில் அது இருந்தது. இப்போது தமிழ்நாட்டிலே திமுக ஆட்சிக்கு வந்து 2.5 ஆண்டுகள் தான் ஆகிறது. தமிழக திமுக அரசுக்கு எதிராக பெரிய எதிர்ப்பு அலை எதுவும் இருப்பதாக சொல்ல முடியாது. இப்பொழுது மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட திட்டங்கள், மகளிருக்கு இலவச பேருந்து என்று ஏராளமான திட்டங்களை தமிழக அரசு நிறைவேற்றியிருக்கிறது. அதே நேரத்தில் இங்கே 40-40 என்பது 2019 எதிர்கட்சி வரிசையிலே திமுக இருந்தது. அப்பொழுது இந்திய அளவில் ஒரு வலுவான கூட்டணி என்பது அமைக்கப்படவில்லை. பல்வேறு மாநில கட்சிகள் தனித்தனியாகத்தான் இருந்தது. ஆனால் 2024 தேர்தலை இந்திய திருநாடு எதிர்நோக்குகிற நிலையில் இந்தியா என்கிற ஒரு வலுவான கூட்டணி என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த பதற்றத்திலே தான் பல்வேறு அறிவிப்புகளை ஒன்றிய பாஜக அரசு வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. 40-40 என்பது எந்த அடிப்படையில் சொல்கிறார் என்றால், கடந்த முறை கூட 39 இடங்களிலும் திமுக கூட்டணி தான் வெற்றி பெற்றது. இப்பொழுது தேனி தொகுதியில் ஓபிஎஸ் அவர்களுடைய மகன் ரவீந்திரநாத் வெற்றி பெற்றது செல்லாது என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்து அதற்கு இடைக்கால உத்தரவு அடிப்படையிலே தான் அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது நடைபெறப்போகிற தேர்தல் என்பது நிச்சயமாக நீட் தேர்வு தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய பிரச்சனையாக எதிரொலிக்கும். ஏன் எய்ம்ஸ் மருத்துவமனையை நீங்கள் கொண்டு வரவில்லை என்கிற கேள்வி எழும். பெட்ரோல் டீசல் விலை உயர்வு ஒரு பிரச்சனையாக விவாத பொருளாக இருக்கும். சமையல் எரிவாயுக்கு 1200 ரூபாய் அளவுக்கு விலை உயர்த்திவிட்டு 200 ரூபாயை குறைத்திருப்பது என்பது இங்கே பிரச்சனையாகும். இதையெல்லாம் விட மத்திய அரசு மேற்கொண்டிருக்கிற மூர்க்கமான அந்த இந்தி சமஸ்கிருத திணிப்பு என்பது தமிழ்நாட்டில் ஒரு எதிர்ப்பு அலையை உருவாக்கும். ஏனென்றால் இந்தி திணிப்பு வருகிற பொழுதெல்லாம் தமிழகம் போர்க்கோளம் கொண்டு எதிர்த்து போராடி இருக்கிறது என்பதுதான் கடந்த கால வரலாறு. இப்பொழுதும் கூட பார்த்தீர்கள் என்றால் புதிய கல்விக் கொள்கையின் வழியாக இந்த ஆட்சி மொழி சட்ட அலுவல் குழுவின் சார்பாக ஒரு மோசமான இந்தி திணிப்புக்கு இந்த சட்டங்களை கூட இபிகோ சட்டங்களை கூட சமஸ்கிருத இந்தி பெயர் வைக்கிற அளவுக்கு போகிற பொழுது இந்த பிரச்சனைகள் நிச்சயமாக தமிழ்நாட்டு தேர்தல் களத்தில் நாடாளுமன்றத்தில் இந்த கேள்விகள் தான் பிரதானமான விவாத பொருளாக இருக்கும். மாநில உரிமைகள் மறுக்கப்படுவது, இங்கே தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் பின்னுக்கு தள்ளப்படுவது போன்றவை ஒன்றிய அரசுக்கு எதிராக ஒரு பெரும் கோபத்தை தமிழக மக்களிடம் எழுப்பி இருக்கிறது என்பதைத்தான் நம்மால் பார்க்க முடியும்.